நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். என் கையில் இருக்கிறதாங்க கும்குவாட் அப்படின்வாங்க. இது ஒரு குட்டி ஆரஞ்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட சைஸே இவ்வளோ தான். இந்த மரத்தோட சைஸ் பாருங்கள். தூரமாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ தாங்க, மிஞ்சி போனால் ஒரு 7 அடி. இங்கே வாங்கலை, காயை பாருங்கள். இதெல்லாம் காய்ங்க, இதிலேருந்து பறிச்சது தாங்க இது. ஸோ இங்கே வெயில் ஓவராக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த பக்கம் வந்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கும்குவாட் ஆரஞ்சு வந்து எப்படி இருக்குது, நிறையாவது சாப்பிட்டுருப்பீங்க, உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஏதோ தோலை பிச்சோம்னா ஏதோ என்ன சொல்கிறது, ஆப்பிள் கிழ்கிற மாதிரி வருதுங்க. ஓகேங்களா, இப்படி தோலை பாருங்கள். இதுக்குள்ளே ஆரஞ்சு மாதிரி தான், தெரியுதுங்களா. இப்போ இதை சாப்பிட்றது முறை எப்படி தெரியுமா, நல்லா இனிப்பாக இருக்குங்க. ஒரு சின்ன டெஸ்டிங்க, இதை எடுத்து இதை எடுத்து சாப்பிடு சாப்பிடு. ஏன்னா நான் வந்து சும்மா சாப்பிடு அப்படியா, நான் மினாக்கல் ஃப்ரூட் கொஞ்சம் நேரம் முன்னாடி சாப்பிட்டேன், அதனால் எனக்கு இனிக்குது. புளிக்குதா இப்படி துப்பிடு, ரொம்ப புளிப்பா, புளிப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோஸை வந்து தொடர்ச்சியாக கொஞ்சம் நேரம் கழித்து போய் பாருங்கள். ஏன்னா நான் மினாக்கல் ஃப்ரூட் வீடியோ வந்து போடுறேன். இப்போ தம்பி என்ன சொல்லியிருக்கானா, புளிக்குதுன்னு சொல்லியிருக்கான். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படா இருக்குது, புளிப்பாக இருக்குது, லெமன் மாதிரி, லெமன் மாதிரியே தான் இருக்குது, இனிப்பாலாம் இல்லை. ஆனால் என்ன பார்த்தீங்களா, நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டேன், சாப்பிட்டேன், துப்பவே கிடையாது. இப்போ கூட இன்னொன்று கூட பாருங்கள், அவ்வளோ இனிப்பாக இருக்குங்க. மிராக்கள் செஞ்ச மாயம். கண்டிப்பாக மிராக்கள் ஃப்ரூட் வீடியோலாம் போய் பாருங்கள், சூப்பராக இருங்க. அந்த செடியும் அந்த செடி வளர்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான லெமன் சாப்பிட்ட அனுபவம் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கும்காட் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. நிறைய நர்சரியில் கிடைக்கும். நீங்கள் சின்ன செடியிலே வந்து உள்ள காய்கள் இருக்கும், நீங்கள் வாங்கி என்ன பண்ணலாம், வளர்த்தோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக இதை வந்து அப்படியே சாப்பிட்லாம். இல்லை வந்து லெமன் மாதிரி, சாரி லெமன் ஜூஸ் மாதிரி என்ன பண்ணலாம், அடித்தும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கு, தோலோடு சாப்பிட்றதுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், மிராக்கிள் ஃப்ரூட் வீடியோக்காக வச்சுக்கலாம். இது நான் வீடியோ எடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹோம் க்ரௌன் நர்சரி காஞ்சிரப்பள்ளி கேரளா, அவங்கள்ட்ட தான் எடுத்தேன். அவங்கள்ட்ட வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அதெல்லாம் தரமாட்டாங்க, பல்க் ஆர்டர். அதாவது நர்சரியெல்லாம் இங்கே தான் வந்து சப்ளை பண்ணி இங்கேருந்தால் எடுப்பாங்கன்னு வைங்களேன். ஸோ வந்து நேரில் விசிட் பண்ணி நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம், ஒரு நாள்த்தோட வாங்கிக்கலாம். வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க, கீழே காண்டாக்ட் டீடைல்ஸ் தான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.